வீட்டில் விளக்கேற்றுவது வீட்டை ஒளியூட்டும் சிறப்பான ஒரு விஷயம். விளக்குகளில் வட்ட முகம், இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல விதங்களில் காணப்படுகின்றன. இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் இல்லங்களில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு திகழ்கிறது. இந்துக்கள் வீடுகள் அனைத்திலும் கண்டிப்பாக காமாட்சி விளக்கு இருக்கும். காமாட்சி விளக்கு எப்படி இருக்கும், காமாட்சி விளக்கை ஏன் பயன்படுத்துகிறார்கள், அதை எவ்வாறு வழிபட வேண்டும், அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபடுவதால் என்ன நன்மை ஏற்படும் என்பதை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மாதிரி இருப்பது எல்லாமே காமாட்சி விளக்கு இல்லை, ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர். காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, திருமால் விளக்கு என்று நிறைய விளக்குகள் உள்ளன. நிறைய வீடுகளில் காமாட்சி விளக்கு என்று நினைத்து கஜலட்சுமி விளக்கை ஏற்றிதான் வழிபடுகின்றனர். இதில் தவறு ஒன்றும் இல்லை. எந்த விளக்கு ஏற்றினாலும் நம்பிக்கைதான் முக்கியம். காமாட்சி விளக்கு வாங்கும் போது பார்த்து வாங்க வேண்டும். ஏனென்றால் காமாட்சி விளக்கு என்று கேட்டால் பெரும்பாலான கடைகளில் கஜலட்சுமியின் விளக்கினைத்தான் கொடுக்கின்றனர். பெரும்பாலும் அதுதான் பயன்பாடுகளில் உள்ளது. காமாட்சி அம்மன் விளக்கில் காமாட்சி அம்மன் கையில் கரும்பு வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பார். இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. இருபுறமும் யானை உருவம் இருக்கும் விளக்கு கஜலட்சுமி விளக்கு. இனி இதை பார்த்து கடைகளில் கேட்டு வாங்குங்கள். ஏன் காமாட்சி அம்மன் விளக்கிற்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் என்று தெரிந்து கொள்ளலாம். காமாட்சி அம்மன் தன்னுடைய பிள்ளைகளின் நலனுக்காக தவம் இருந்தவர். உலக மக்களின் நன்மைக்காக அவர் அப்படி தவம் இருந்தபோது சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது. அதனால் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் ஒருவருக்கு கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்கும் போது காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும். தங்களுடைய குலதெய்வம் எது என தெரியாமல் இருப்பவர்கள் காமாட்சி அம்மனையே தங்கள் குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாய் இருந்து என் குலம் தலைக்க காப்பாற்று என வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடலாம். அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர். காமாட்சி அம்மனுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்பதால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற வேண்டி திருமணங்களில் மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வலம் வரவும், புகுந்த வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கு முதன் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் சொல்கிறார்கள். அதோடு காமாட்சி விளக்கினை ஏற்றுவதால் குலதெய்வத்தின் ஆசியுடன் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்பதும் நம்பிக்கை. காமாட்சி விளக்கு மங்கள பொருட்களில் ஒன்று என்பதால் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வரும் இல்லத்தில் வறுமை என்பதே இருக்காது. சில குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சியம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது உண்டு. திருமண சீர்வரிசைகளில் மணப்பெண்ணுக்கு காமாட்சியம்மன் விளக்கும் குத்து விளக்கும் அவசியம் வழங்குவது நடைமுறையில் உள்ளது. இப்படி பல பெருமைகளை கொண்ட காமாட்சியம்மன் விளக்கை எப்படி ஏற்றுவது சிறந்தது? பொதுவாக எந்த விளக்காக இருந்தாலும் ஒரு சிறிய தாம்பூலத்தின் மேல் வைத்து தீபம் ஏற்றுவதுதான் நல்லது. காமாட்சியம்மன் விளக்கே வைத்திருக்கும் அந்த தாம்பூலமானது விளக்கின் அடிப்பாகத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும். விளக்கை எடுத்து தாம்பூலத்தின் மேல் அமர வைத்தால் நன்றாக படிந்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் விளக்கின் அடிப்பாகத்தை விட சிறியதான தாம்பூலத்தில் காமாட்சியம்மன் விளக்கை வைத்து ஏற்றக்கூடாது. தாம்பூலத்தின் மேல் வைக்கப்பட்ட காமாட்சியம்மன் விளக்கு எக்காரணத்தை கொண்டும் ஆட்டம் காணக்கூடாது, நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும். காமாட்சியம்மன் விளக்கே வைக்கும் அந்த சிறிய தாம்பூலத்தில் கட்டாயம் ஐந்து பொட்டுகளுக்கு குறையாமல் வைக்க வேண்டும். அலங்கரிக்கப்பட்ட அந்த சிறிய தாம்பூலத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை சிங்க முகம் மேலே பார்த்தவாறு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம் அந்த தண்ணீரிலேயே கரைத்து சிறிதளவு உதிரி பூவை தூவி அதன் பின்பு காமாட்சியம்மன் விளக்கினை அந்த தட்டின் மேல் வைத்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது.
வெறும் தாம்பூலத்தின் மேல் விளக்கு வைத்து தீபத்தை ஏற்றுவதை விட அலங்கரிக்கப்பட்ட தாம்பூலத்தில் வைத்து விளக்கில் தீபம் ஏற்றுவது அதிக நன்மையை தரும். காமாட்சியம்மன் விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்கும்போது முதலில் அடிப்பகுதியில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். பின்னர் விளக்கின் உச்சியில் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு மற்ற பகுதிகளில் வைக்க வேண்டும். காமாட்சியம்மன் விளக்கிற்கு முன்பக்கத்தில் குங்கும பொட்டு வைத்து அலங்கரிக்கும் போது பின்பக்கமும் ஒரு பொட்டு கட்டாயம் வைக்க வேண்டும். குங்கும பொட்டின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் அமைந்திருக்க வேண்டும். விளக்கினை ஏற்றும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் மஞ்சள் குங்குமம் தீயில் கருகக்கூடாது. தீப சுடர் ஏற்றும் இடத்திற்கு சற்று தூரத்தில்தான் மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும். தினந்தோறும் ஒரே திரியில் காமாட்சியம்மன் தீபத்தை ஏற்றக்கூடாது. திரியை தினந்தோறும் புதியதாக மாற்றப்படுவது மிகவும் சிறப்பான ஒன்று. தீப சுடர் எக்காரணத்தை கொண்டும் பந்தம் போல் எரியக்கூடாது. எண்ணெயை ஊற்றிய பின்புதான் விளக்கேற்ற திரி போட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் முதலில் திரி போட்டு பிறகு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இனி உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது இதை கடைபிடியுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அனைவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உள்ள எல்லா இருள்களையும் நீக்கி இறைவனின் அருள் ஒளியை அருளும் காமாட்சியம்மன் விளக்கு நமக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கட்டும்.